எங்க வீட்ல நடக்கிற எல்லா சுபகாரியங்களுக்கும் ஊர் திருவிழாவுக்கும் மதுரை சங்கீதா இசைக்குழுவோட பாட்டு கச்சேரி தான். பழைய பாட்டு, நடுத்தர பாட்டு, புது பாட்டு பிரம்மாதமா நடத்துவாங்க. வேத வியாசாய நம அகஸ்தீஸ்வராய நம சர்வகுருப்யோ நமோ நம. ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுரந்தகாய த்ரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்துஞ்சாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமத் மகாதேவாய நமோ நம. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய இந்த குரு பெயர்ச்சி, வர இருக்கின்ற குரு பெயர்ச்சியும் சரி, சனிப்பெயர்ச்சி மட்டுமில்லாமல் ரிஷபராசினர் எப்பாடி இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கும் என்பதற்கான ஒரு சிறு உரை. இதனை நீங்கள் கேட்பதன் மூலம் உங்களுடைய குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறந்த புத்திமானாக இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல சுகபோகியாக இருப்பீர்கள், பெரிய நூலாசிரியர்களாக இருந்துவீர்கள். இதில் நல்ல தேக பல ஆரோக்கியம் உண்டு. தேக பல ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் கள்ள மனம் உண்டு. கள்ள மனம்னா திருட்டுத்தனமான மனசு. திருட்டுத்தனமான மனசிற்கு அதிகார புருஷ உத்தியோகம் உண்டு. அன்னதானத்திலே பிரியம் உண்டு. இரும்பு வியாபாரம் செய்வீர்கள். இரும்பு வியாபாரம்லாம் செய்கிறதுக்கான இட ஆரோக்கியம் எல்லாம் உண்டு. உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய நீங்கள் 78 வயது வரை வாழக்கூடிய ஒரு ஆயுள் பலம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தாய் தந்தை வழி செல்வம் மிகவும் பலவீனமாக இருக்கும். தாய் தந்தை வழி செல்வம் ஏன் பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னால், அது நீங்கள் பிறந்த உடனே அவர்கள் ஒரு பலபடி இறந்து விடுவார்கள், பலபடி நிலை இறங்கிவிடும். யாருக்கு? தந்தைக்கு. ஆகையினாலே உங்களுக்கு இளமையில் கல்வியில் பலவிதமான தடைகள், வறுமை, இதையெல்லாம் இளம் வயதிலே அனுபவிக்கின்ற நீங்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு 7 ஆண்டிற்குள்ளாக மிகச்சிறந்த முறையிலே நல்ல உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதாக அமைந்துவிடும். எல்லா விதத்திலும் பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே திருமணமான ஒரு 7 ஆண்டிலேயே மிக நல்ல ஸ்திரமான வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய சுய வாழ்க்கை நல்ல தரமானதாக அமைந்துவிடும். உங்களுடைய குலதெய்வம் என்று சொன்னால் மகாவிஷ்ணு, இஷ்ட தெய்வம் என்று சொன்னால் கருப்பண்ணசாமியை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த குலதெய்வமும் சரி, இஷ்ட தெய்வமும் சரி, உங்களுக்கு மூத்தவர்கள் உங்களுக்கு குலதெய்வம் இன்னதோ என்று காண்பிக்கப்படாமல் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு காண்பித்திருந்தால் அவர்களே நீங்கள் சிலாக்கியமானது, அவர்களே நீங்கள் வழிபடலாம். நல்ல நிலைத்த ஒரு எதிலையுமே ஒரு திடமான ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நீங்கள் நல்ல ஒரு உறுதியான மனநிலையிலே நீங்கள் எடுப்பீர்கள். பெருத்த சோம்பேறி என்று பெயர் வாங்குவீர்கள். ஏனென்று கண்டால் உங்களுடைய செயல்கள் யாவுமே மிகவும் ஸ்திரமானதாகவும் உறுதியானதாகவும் அதே நேரத்திலே மெதுவாகவும் இருக்கும். உங்களுடைய இந்த ஆயுள் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு இந்த குரு பெயர்ச்சியானது குரு பெயர்ச்சியும் சரி, சனி பெயர்ச்சியும் சரி, நல்ல ஒரு ஸ்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். இடமாற்றம் ஏற்படும். தொழில் மிக மிக சிறப்பாக அமையும். உடல்நலக் கோளாறு வந்து விலகும். இந்த கொரோனா மாதிரி வந்துடும், விளையிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது. வரக்கூடிய 2 வருஷமும் நல்லா இருக்குது, அடுத்த 2 வருடமும் நன்றாக இருக்கிறது. ஆகையினாலே ரிஷபராசி அன்பர்கள் தங்களுடைய குலதெய்வத்தையும் தங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி பூஜை புனஸ்கார வழிபாடுகளை செய்து மிகச்சிறந்த பலன்களை அடைந்து ஆனந்த வாழ்க்கையை மேற்கொள்ளுமாறு உங்களை ஆசீர்வாதம் செய்து அமைகின்றேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணானின் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்றோடும் பிரிவின் 1,000 பல்லாண்டு வடிவாச்சோதி வளந்துரையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி
திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வாளர் மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாச்சோதி வளந்துரையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டு பல்லாண்டென்று பவித்திரனை பரமெட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டே வில்லிப்புத்தூர் விட்டு விச்சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றிரை போர்ணமோ நாராயணாவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செம்பி திருக்காப்பு. யூடியூப்ல சௌராஷ்டிரா சாங் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.